அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லி சரவணன். எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய மரி என்கிற ஆட்டுக்குட்டி என்ற சிறுகதையை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தன்னுடைய கையில் இருந்த தினசரி தாளை கீழே வச்சுட்டு குரல் வந்த திசையை நோக்கி பார்க்குறார். தமிழ் சார், அந்த அற்புத மரியை டிசி கொடுத்து அனுப்பிடலான்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹெட்மாஸ்டர் நரசிம்மன் வந்து தமிழ் ஆசிரியரை பார்த்து கேட்குறார். ஆசிரியர் வந்து உடனே அற்புத மரியா, எந்த அற்புத மரி அப்படின்னு சொல்லி கேட்குறார். உடனே ஹெட்மாஸ்டருக்கு வந்து கொஞ்சம் ஒரு கோபம் வந்துடுச்சு. என்ன வயசு சொல்கிறீர், நம்ம ஸ்கூலில் எத்தனை அற்புத மரி இருக்காங்க? 998 பேராக இருக்காங்க. அவள் ஒருத்தி தானே இருக்கா? அதுவும் இல்லாமல் அற்புத மரின்னு சொன்னால் தெரியாதவங்க யாருன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்காங்களா என்ன? நீ வீர் வந்து தெரியாத மாதிரி கேட்குறீரே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே இவர் வந்து அந்த அற்புத மரி யார் அப்படின்றத கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்குறார். யார்? தமிழாசிரியர். யார் அந்த அற்புத மரி அப்படின்னு சொல்லிட்டு நினைவுபடுத்துகிறார். இவர் யோசிக்கும் போதே ஹெட்மாஸ்டர் தொடர்ந்து பேசுகிறார். அதுதான் அந்த 10ஆம் வகுப்பில் படிக்கிறாளே அற்புத மரி, அவளை பற்றி தான் சொல்கிறேன், டிசி கொடுத்துடலாமா அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ தான் வந்து அந்த தமிழ் ஆசிரியர் வந்து நல்லா நினைவுபடுத்தி பார்க்குறார் யார் அந்த அற்புத மரி அப்படின்றது. அவளை பற்றி யோசிக்கும் போது அவளுடைய செயல்பாடுகள், அவளுடைய இயல்பு எல்லாம் இவருடைய கண் முன்னாடிக்கு வந்து நிற்குது. பொதுவாக இந்த அற்புத மரியை பற்றி இந்த பள்ளியில் இருக்கக்கூடியவங்களாம் எப்படி நினைக்கிறாங்க, அதுவும் குறிப்பாக ஆசிரியர்கள், அந்த பெண்ணோடு படிக்கக்கூடிய சக மாணவர்கள் எல்லாம் எப்படி நினைக்கிறாங்க, எப்படி மதிப்பீடு செஞ்சு வச்சுருக்காங்கன்றதெல்லாம் நினச்சி பார்க்குறார். அதுக்கான காரணத்தையும் யோசித்து பார்க்குறார். அந்த பெண் எப்போதும் தன்னுடைய வாய்க்குள்ளே ஒரு சுழியங்கத்தை போட்டு மென்னுக்கிட்டே இருப்பாள். அதை இவருமே பலமுறை பார்த்துருக்காரு. எதையாச்சும் ஒன்று வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே இருப்பாள் அந்த அற்புத மரி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதை அந்த செயலின் மூலமாக இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், சக மாணவர்கள் அனைவரையுமே வந்து அவள் அலட்சியப்படுத்துகிறா அப்படின்றது தான் வந்து இவருடைய புரிதல், தமிழ் ஆசிரியருடைய புரிதல். மற்றவங்களாம் வேற வேறு அர்த்தத்தை புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அவள் திமிரு பிடிச்சவ, சண்டைக்காரி, அவள் எதுக்குமே பயன்பட மாட்டா அப்படின்னு சொல்லி பல விதமாக அவளை பற்றி புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் இவரை பொறுத்த அளவுக்கு அவள் ஏன் எந்நேரமும் ஒரு சுயங்கத்தை வந்து வாயில் போட்டு மென்னுட்டுருக்கா அப்படின்னா அந்த அசை போடுதல், அந்த மெல்லக்கூடிய அந்த செயல்பாட்டின் மூலயமா நீங்கள்லாம் யார் எனக்கு? இந்த ஸ்கூல்னால் பெரிய ஸ்கூலா? இதில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்னால் பெரிய இவங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கேள்விக்கு உட்படுத்துகிறான். நீங்கள்லாம் என்ன பொறுத்தளவு ஒரு பொருட்டு கிடையாது, எனக்கு எப்போ விருப்பம் இருக்குதோ அப்போ பள்ளிக்கூடத்துக்கு வருவேன், விருப்பம்னா வரமாட்டேன், என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது அப்படின்றது அவளோட எண்ணம். அப்போ இதையெல்லாம் அவர் நினைவுக்கு கொண்டு வந்து அந்த ஆசிரியர் நினைவுக்கு கொண்டு வரார். அப்படி கொண்டு வந்து எல்லாத்தையும் நினைவுபடுத்தி பார்த்துட்டே இருக்கும்போது இந்த தலைமை ஆசிரியர் இப்போ பேச தொடங்குறார். உன்னுடைய மாணவி தானே அவ, உன்னுடைய நீ தானே அந்த வகுப்புக்கு ஆசிரியர், எதுவுமே அவளை பற்றி தெரியாத மாதிரி கேட்குறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த தமிழ் ஆசிரியர் சொல்கிறாரு, ஆமாங்க சார், என்னுடைய வகுப்புக்கு எப்பயாச்சும் வருவா, அதாவது ஏதோ இறக்கப்பட்டு போனால் போட்டோம், இன்றைக்கி ஒரு நாள் வகுப்புக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ இறக்கப்பட்டு வர்ற மாதிரி என்றைக்காச்சும் வருவா அப்படின்னு சொல்லி தனக்கு தெரிஞ்சதை சொல்கிறார் அந்த ஆசிரியர். அப்போ இதுதான் தனக்கான வாய்ப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னா தொடர்ந்து பேசுகிறாரு. தெரியுதில்ல, உனக்கே தெரியுதில்ல அப்போ வகுப்புக்கு வர்றதில்ல அப்படின்ட்டு. அப்புறம் எதுக்கு டிசி தரீங்கன்னு கேட்குற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறார். உடனே தன்னுடைய தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த வருகை பதிவு எடுத்து காட்டுறார். யார்? தலைமை ஆசிரியர் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த வருகை பதிவு எடுத்து காட்டுறார். இந்தா பாரு அப்படின்ட்டு. அப்போ அதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா கடந்த 6 மாதத்தில் 12 நாள் மட்டும்தான் அந்த மரி வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காங்கன்ற செய்தி தெரிய வருது. இயல்பாகவே மரியை பற்றி அனைத்து செய்தியுமே வந்து தமிழ் ஆசிரியருக்கு தெரியும். ஏன்னா அந்த மாணவியுடைய ஆசிரியர் இவர், வகுப்பு ஆசிரியர். தெரியாமல் இல்லை, இருந்தாலும் தலைமை ஆசிரியர் எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடியவர் இல்லையா, அதை வந்து அந்த அடிப்படையில் அந்த வருகை பதிவேட்ட காட்டுறாரு. பாரு உன்னுடைய மாணவியுடைய செயல்பாடை பாரு அப்படின்ட்டு காட்டிட்டு அவரே சொல்கிறார். அதாவது தொடர்ந்து 6 மாதமாக பள்ளிக்கூடத்துக்கு வரலை, எப்பயாவது தான் வரா. சரி
நம்மளும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்க முடியுமா? ஒரு தலைமை ஆசிரியர் நான், என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால் ஒவ்வொரு மாதமும் அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு கடிதம் எழுதி அனுப்புகிறேன், ஏன் வரல, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதி அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறேன். ஆனால் அவங்க வீட்டிலேருந்து ஒரு புழு ஒரு பூச்சாவது இந்த பள்ளிக்கூடம் பக்கம் வந்து காரணத்தை சொல்லியிருப்பாங்களா? கிடையாது. அந்த கடிதத்தை எழுதி அனுப்பின கம்யூனிட்டி யாருனாச்சும் வந்து பார்த்துருப்பாங்களா? கிடையாது. சரி, இதையெல்லாம் மன்னிச்சு விட்டுட்டு கூட அந்த பொண்ணை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஏதாவது வழி இருக்கான்னு தேடுறேன். அப்படி தேடும்போது சரி, மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு, அந்த பெண்ணை வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கலாம், சரி மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு சேர்ந்துருமா அப்படின்னு சொல்லலாம் நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு கூட வாய்ப்பு இல்லையே. அப்போ அந்த பள்ளிக்கூட பக்கம் வர்றதே கிடையாது. எப்பயாவது வரா, மாதத்துக்கு ஒரு முறை, இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை வரா. வரும்போது கூட எப்படி வரா? நீங்களாம் பார்த்துருப்பீங்க, இந்த பள்ளி முழுவதும் பார்க்குது அந்த காட்சி. ஆ, கேலியாக இருக்குது, அவமானமாக இருக்குது. எப்படி வரா? அவள் போட்டிருக்க பேண்ட்டும் சட்டையும் பார்க்கும்போதே கோபம் வருது. இந்த பள்ளியில் அவள் மட்டமாக படிக்கிறா, அவள் கூட ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர் படிக்கிறாங்க. ஒரு கூச்சம் வேணாம், ஒரு வெக்க வேணாம், பேண்ட்டு சட்டில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த பேண்ட்டை பார்க்கணுமே அப்படியே என்ன உடம்பில் இருக்கோ அந்தந்த பகுதிகளை அப்படியே வெளிப்படுத்துகிற மாதிரியான ஆடை அது. அப்படி இறுக்கமான ஆடையை உடுத்திட்டு வரா. சில நேரத்தில் எனக்கு பயமாக இருக்கும், என்னென்னு திடீர்னு அந்த ஆடையை வந்து எங்கேயாவது தையல் விட்டுட்டா என்ன ஆகுறது? ஏன்னா அவ்வளோ இறுக்கமாக இருக்கும்போது கை காலை அசைக்கும் போது உட்காந்து எழுந்திருக்கும் போது திடீர்னு தையல் பிரிஞ்சிடலாம் இல்லையா? அப்படி அவளுடைய ஆடையில் தையல் பிரிஞ்சிட்டா என்ன நிலைமை ஏற்படும், எப்படிப்பட்ட சூழல் உருவாயிடும் நான் நினச்சி பார்க்கும்போது எனக்கு வந்து உள்ளமே பதறி போயிடுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோபத்தை அதே நேரத்தில் தலைமை ஆசிரியர்ன்ற அந்த பொறுப்பை வெளிப்படுத்துறாரு. யார்கிட்ட? தமிழ் ஆசிரியரிடம். இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு நடந்துக்கிறா. அது இல்லாமல் அவள் போட்டுட்டு வர சட்டையை பார்க்கணுமே, ரெண்டு மேல் பட்டனில் ரெண்டு பட்டனை கழட்டிட்டு தான் வருவாள். அந்த கழுத்தில் அவள் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த செயின், அதுவும் பாம்பு மாதிரி இருக்கும் அந்த செயின், அது இப்படியும் இப்படியும் அப்படியே அலை மோதிக்கிட்டு இருக்கும் ரெண்டு பக்கமும். அந்த மாதிரி ஒரு செயினை போட்டுக்கிட்டு வரா. எப்படி வரா? கண்ணுக்குட்டி மேலே ஒருத்தர் ஏறி உட்காந்துட்டு சவாரி பண்ணிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பேண்ட்டு சட்டை போட்டுக்கின்னு ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்துக்கிட்டு சைக்கிளில் ஏறி உட்காந்துன்னு ஜம்முன்னு வரா பள்ளிக்கூடத்துக்கு. பள்ளிக்கூடத்துக்கு வர மாதிரியா வரா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்துக்கள்லாம் வெளிப்படுத்துகிறாரு தமிழ் ஆசிரியரிடம். இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் சொல்லி முடித்த உடனே சொல்கிறார் யார்? தலைமை ஆசிரியரே சொல்கிறார். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே, பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குமே, இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்த்து பார்த்து ரசிப்பீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லி தலைமை ஆசிரியர் தமிழ் ஆசிரியரிடம் கேட்குறார். உடனே தமிழ் ஆசிரியர் சொல்கிறார், சார் என்னுடைய மாணவி சார், என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே தலைமை ஆசிரியர் சொல்கிறாரு, எனக்கு எல்லாமே தெரியும் தமிழ் சார், நான் வந்து மனிதர்களுடைய மனதை படித்தவன், எனக்கு வந்து மனிதர்களுடைய உளவியல் பற்றிலாம் தெரியும். சும்மா சொல்லாதீங்க, உங்கள் வயசு என்ன? 29 வயசு. ஆனால் என்னுடைய பணி அனுபவம் எவ்வளோ தெரியுமா? 40 வருஷம் பணி அனுபவமே 40 வருஷம்னா என் வயசு பாருங்கள், 60 கிட்ட இருக்குது. எனக்கு மனிதர்களுடைய மனதை பற்றிலாம் தெரியும், மற்றவங்களாம் ரசிக்கிறாங்க, ஆனால் எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வந்து கோபம் தான் வருது, இப்படி ஒரு பெண் நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கோபம் வருது. அது இல்லாமல் நம்ம பள்ளிக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் ஒழுங்கு இருக்குது, எதையுமே அந்த பொண்ணு கடைப்பிடிக்கிறது இல்லையே. ஒரு யூனிஃபார்ம்ன்ற ஒரு ஒரு நடைமுறை நம்ம பள்ளிக்கூடத்தில் இல்லை தான், அதுக்குன்னு இப்படியாக வர்றது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை கோபத்தை வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த தமிழ் ஆசிரியர் சொல்கிறாரு, நம்ம பள்ளிக்கூடத்தில் ஒன்றும் பேண்ட்டு சட்டை போடக்கூடாதுன்னு எதுவும் ரூல்ஸ் இல்லையா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறார். உடனே தலைமை ஆசிரியர் சொல்கிறாரு, ரூல்ஸ் இல்லைன்னா அதுக்குன்னு அலங்கோலமான ட்ரெஸ்லாம் போட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கோமா கேட்குறார். அப்போ கோபத்தை கோமா கேட்டவுடனே இவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. மீண்டும் தலைமை ஆசிரியர் கேட்குறாரு, அதனால தான் சொல்கிறேன் இந்த பொண்ணுக்கு டிசி கொடுத்து அனுப்பிடலான்னு, என்ன டிசி கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மீண்டும். அப்போ அந்த தமிழ் ஆசிரியர் சொல்கிறாரு, சார் அந்த பொண்ணு வந்து 10வது படிக்குது சார், பொதுத் தேர்வு எழுத போகுது, அதோடைய வாழ்க்கையை கெடுத்துட வேணாம் சார், இந்த ஒரு வருஷம் படித்து முடிச்சுட்டு போயிட்டோமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே தலைமை ஆசிரியர் சொல்கிறாரு, அந்த பொண்ணுக்கு இந்த படிப்பு மேலே அக்கறை இருக்கணும் இல்லையா, அந்த கழுதிக்கே படிப்பு மேலே அக்கறை இல்லை, என்ன வயசாகுது அந்த பொண்ணுக்கு? 18 வயசு. 18 வயசில் என் காலகட்டத்திலலாம் 18 வயசில் ஒரு பொண்ணு எப்படி இருப்பா தெரியுமா? இடுப்பில் ஒன்றும்,
தோளில் ஒன்றும் வயிற்றில் ஒன்றையும் சுமந்துட்டுருப்பாங்க. ஆனால் இவள் 18 வயசில் எப்படி இருக்கா? ஏதோ ஒரு டிஇஓ, ஒரு கல்வித்துறை அதிகாரி பள்ளிக்கு அப்பப்போ விசிட்டிங் வந்து போவாங்க இல்லையா, அந்த மாதிரி நடந்துக்கிறான். பள்ளிக்கு ஒழுங்காக வர்றதில்ல, எப்பயாவது வர்றது அப்படின்னா எப்பயாச்சும் வந்து போகிறது. இப்படி இருந்தால் எப்படி? அவள் படிப்பு மேலே அவருக்கே அக்கறை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சில நாளுக்கு முன்னாடி, குறிப்பாக சொல்லணும்னா போன மாதம் நடந்த ஒரு சம்பவத்தை தலைமை ஆசிரியர் வந்து தமிழ் ஆசிரியருக்கு சொல்ல தொடங்குறாரு. அதாவது எப்பயும் போல தான், எப்பயாச்சும் அந்த அம்மா நம்ம மேலே இறக்கப்பட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்து தலையை காட்டிட்டு போவாங்க இல்லையா, ஐயோ ஆசிரியர்கள்லாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே இறக்கப்பட்டு அல்லது பாவப்பட்டு இந்த ஸ்கூல் பக்கம் வந்து போவாங்க இல்லையா, அந்த மாதிரி போன மாதம் ஒரு நாள் வந்தாங்க. அன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தமிழ் ஆசிரியரிடம். அவருக்கு என்ன தெரியும், உடனே சொல்கிறாரு, எனக்கு தெரியாதுங்க சார் என்ன நடந்தது சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்போ தலைமை ஆசிரியர் சொல்கிறாரு, அதாவது எல்லா பிள்ளைங்களும் பள்ளிக்கூடத்துக்குள்ளே அவங்கவுங்க வகுப்புக்குள்ளே உட்காந்து பாடம் கேட்குறாங்க, பாடம் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் சைக்கிளை நிறுத்திட்டு தன்னுடைய நண்பர்கள், அதாவது நண்பர்கள்ன்ற பேரில், நீங்கள்லாம் அந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிறீங்களே, அந்த பேரில் ஒரு 4 தடியன்களை கூட உட்கார வச்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கா. எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் உட்காந்துக்கிட்டு 4 பசங்க கூட உட்காந்துக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கா. இப்போ வேறு யாராவது வெளியே உட்காந்துட்டு இருந்தால் நம்ம கண்டுக்காமல் விட்டுடலாம். நம்ம ஸ்கூலில் படிக்கக்கூடிய, நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி பள்ளிக்கு எதிரில் உட்காந்துட்டு இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் மற்ற பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க? இப்போ மற்ற பிள்ளைங்கள அவளை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா? அல்லது நமக்கு தான் என்ன மதிப்பு, நம்மளுடைய ஒரு மாணவி பள்ளிக்கு வெளியே இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் நம்மளால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதனால் நான் என்ன பண்ணேன், பள்ளிக்கு வெளியே போயிட்டு அந்த பெண்ணை பார்த்து கேட்டேன், ஏம்மா இப்படி நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவள் என்ன சொன்னா தெரியுமா, என்ன சார் சொன்னா அப்படின்னு சொல்லி இப்போ தமிழ் ஆசிரியர் கேட்குறாரு. அப்போ தலைமை ஆசிரியர் சொல்கிறாரு, என்ன சார் என்னை பார்த்து உங்களுக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவளை பார்த்து எனக்கு என்ன பொறாமை, அதாவது அவள் அவளுடைய நண்பர்களோடு சேர்ந்து உட்காந்து கதை பேசுகிறதும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சிரித்து சிரித்து கதை பேசுகிறத பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்குதான், என்னை பார்த்து உங்களுக்கு பொறாமையாக இருக்கா சார்னு கேட்குறா. நான் வாய் அடைச்சி போய் நிற்கிறேன், என்ன சொல்ல முடியும் அந்த பொண்ணுக்கிட்ட. அடுத்து வந்து அவள் சொல்கிறா, சார் பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே நீங்கள் என்னை கண்டிக்கலாம், பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் நீங்கள் என்னை கண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. இப்படிப்பட்ட பொண்ணுக்கிட்ட என்ன பேச முடியும், வேறு வழி இல்லாமல் நான் வந்துட்டேன். அன்றைக்கி காலையில் இது நடந்ததுன்னா அன்றைக்கி மாலையில் இதை விட பெரிய சம்பவம் ஒன்று நடந்துருச்சு, கேட்டால் நீங்கள் அதிர்ந்து போயிடுவீங்க தமிழ் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். இவர் தமிழ் ஆசிரியருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. வழக்கம் போல் என்ன நடந்தது சார் அன்றைக்கி மாலை என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு. அப்போ தலைமை ஆசிரியர் தன்னுடைய கையை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டார். ஏன்னா அதை அந்த சம்பவத்தை சொல்லணும்னு நினச்சாலே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதை எப்படி சொல்கிறதுன்னு தயங்குறாரு. இருந்தாலும் வேறு வழி இல்லை, சொல்லி ஆகணும், அந்த பொண்ணை பற்றி சொல்லி ஆகணும் இல்லையா. அப்போ வந்து சொல்கிறாரு, அதாவது அன்றைக்கி மாலை வந்து பிடி பீரியடு நடக்குது, பிடி பீரியடில் எல்லோரும் விளையாடுவாங்க, விளையாடி முடித்த உடனே கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சில நேரத்தில் பிடி பீரியடு தொடக்கமே எக்ஸசைஸாக தான் இருக்கும், அதை முடித்த பிறகு விளையாடுவாங்க. அன்றைக்கும் அப்படி தான் பிடி பீரியடு, அன்றைக்கி மாலை நேரத்தில் பிடி பீரியட் நடக்குது. அப்போ வந்து இந்த பிடி மாஸ்டர் பத்மநாபன் வந்து எல்லாருக்கும் அந்த எக்ஸசைஸ் சொல்லித்தராரு. அப்படி சொல்லித்தரும்போது தவறாக செய்யக்கூடிய எக்ஸசைஸ், அந்த உடற்பயிற்சியை தவறாக செய்யக்கூடியவங்களை பார்த்து அதை திருத்துறாரு. இதை இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, உங்களுடைய கையை உங்களுடைய இடுப்பை இப்படி வளைக்கணும் அப்படின்லாம் சொல்லி தந்துட்டு வர்றாரு. அப்படி சொல்லி தந்துட்டு வரும்போது இந்த பெண், இந்த மரியம் வந்து எக்ஸசைஸை வந்து தப்பாக செஞ்சிட்டான். அப்போ அதை திருத்துறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருனா அந்த பெண்ணுடைய உடலில் கை வச்சு தொட்டு சொல்லித்தராரு, அம்மா இதை இப்படி செய்யாதம்மா, இதை இப்படி செய்யணும், இதை இப்படி வளைக்கணும் அப்படின்னு அந்த பெண்ணுடைய உடலில் கையை வச்சு தொட்டு சொல்லி தந்திருக்காரு. இந்த பொண்ணு என்ன சொன்னால் தெரியுமா, அந்த ஆசிரியரை பார்த்து என்ன கேட்டால் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தலைமை ஆசிரியர். தமிழ் ஆசிரியரை பார்த்து கேட்குறாரு. தமிழ் ஆசிரியருக்கு என்ன தெரியும், அவர் வழக்கம் போல் எனக்கு தெரியாதுங்க சார் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் வந்து தமிழ் ஆசிரியர்கிட்ட வந்து அந்த பொண்ணை பற்றி இவ்வளோ விரிவாக பேசுகிறாருன்னா அந்த வகுப்புக்கு இவர் தான் வந்து பொறுப்பாசிரியர், இவருக்கும் எல்லாமே தெரியும். இருந்தாலும் இவர் தலைமை ஆசிரியர்கிட்ட அதை எதையும் வெளிப்படுத்தலை. அப்போ உடனே கேட்குறாரு, என்ன நடந்தது சார் அன்றைக்கி மாலை என்ன நடந்தது, என்ன கேட்டால் அந்த பிடி மாஸ்டரை பார்த்து இந்த பெண் என்ன கேட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தலைமை ஆசிரியர் சொல்கிறாரு, அதாவது இந்த பத்மநாபன் வந்து அந்த பெண்ணுடைய உடலில் கை வச்சு தொட்டு பேசினார் இல்லையா, இதை இப்படி செய், இதை இப்படி செய்யாதுன்னு,
அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, அவர் அந்த ஆசிரியரை பார்த்து, என்ன சார் உங்கள் மனைவியோடு நீங்கள் இப்போலாம் உறவு வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அந்த பிடி மாஸ்டருக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவருக்கு வந்து ஒரு மாதிரி முகத்தில் ஓங்கி அடித்த மாதிரி ஒரு உணர்வு. உடனே அன்றைக்கி மாலையே வந்து தலைமை ஆசிரியரிடம் போயிட்டு, சார் எனக்கு சில நாள் வந்து விடுப்பு வேணும், நான் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி லீவ் எடுத்துகிட்டு போயிட்டார். அதை சொல்கிறார், அன்றைக்கி லீவ் எடுத்துகிட்டு போனவன் தான், இன்ன வர வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெண் இப்படி எல்லாருக்கிட்டேயும் தவறாக நடந்துக்கிறது, தவறாக பேசுறது, பள்ளிக்கு வராமல் வீட்லேயே இருக்கிறது, இப்படி இருந்தால் எப்படி? அது இல்லாமல் நானும் நாலு குழந்தைய பெற்றவன் தான், எனக்கும் நாலு பிள்ளைங்க இருக்காங்க, நான் அவங்கக்கிட்ட இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டை பார்க்கல. இந்த பள்ளியில் எத்தனையோ பேர் படிக்கிறாங்க, யாரும் இந்த பெண் மாதிரி நடந்துக்கிறது இல்லை. ஒழுக்கம் கெட்டு விதி பள்ளியோடைய விதிமுறைகளை பின்பற்றாமல் யாரும் நடந்துக்கிறது கிடையாது. இந்த பெண் அப்படி நடந்துக்கிறாள். எனக்கு சில நேரத்தில் ரத்த கொதிப்பே வந்துடுது. அதனால தான் இந்த பொண்ணுக்கு டிசி கொடுத்து தலை முழுகிடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மீண்டும் கேட்குறாரு. அப்போ இவர் தமிழாசிரியர் சொல்கிறார், வேண்டாம் சார், அந்த பெண்ணுடைய படிப்பு கெட்டு போயிட போகுது. இந்த மறுபடியும் அதையே சொல்கிறார். இதுக்கு பிறகும் இவர்கிட்ட பேசினா பயன் இல்லை அப்படின்றத புரிஞ்சு நினச்சிக்கிட்டு தலைமை ஆசிரியர் அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறார். அவருடைய அறைக்கு போயிடுறார். தலைமை ஆசிரியர் போனதுக்கு பிறகு தமிழாசிரியர் நினச்சி பார்க்குறாரு, இந்த மரி வந்து ஒரு சின்ன பெண், இந்த பெண் வந்து இவருடைய வாழ்நாளில் என்ன பாவங்களை செஞ்சுருப்பா, மிகப்பெரிய பாவனை என்ன செஞ்சுருக்க போகிறா, அப்படியே பாவம் செஞ்சாதான் என்ன, அவளை தண்டிக்கிறதுக்கு, அவள் மீது கல் எறிந்து கொள்வதற்கு நான் என்ன அப்பழுக்கற்ற யோக்கியனா, எனக்கு என்ன தகுதி இருக்குது இவளை வந்து கொள்றதுன்னா, இவளை டிசி கொடுத்து இவளுடைய வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது, நானும் அப்பழுக்கற்ற யோக்கியனா அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறாரு. பிறகு அன்னைக்கு அன்றைய தினம் தலைமை ஆசிரியர் தன்னிடம் சொன்னது ப்ளஸ் அந்த பொண்ணை பற்றி தனக்கு தெரிந்தது எல்லாவற்றையும் தன்னுடைய மனைவி சுமதியிடம் அந்த தமிழ் ஆசிரியர் பகிர்ந்துக்கிறார். சொல்கிறார், அன்று இரவு இந்த மாதிரி தலைமை ஆசிரியர் இன்று வந்து என்கிட்ட இதெல்லாம் சொன்னார், அந்த பொண்ணுக்கு டிசி கொடுக்க போகிறேன்னாரு, நான் அதில் உடன்படலை, வேண்டான்னு சொல்லிட்டேன், அந்த பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்க வேணான்னு சொல்லிட்டேன், ஆனால் அவர் வந்து என் மீது கோவப்பட்டுட்டு போயிட்டாரு அப்படின்றத தெரிவிக்கிறார். சுமதிக்கு என்ன என்னென்னா, நீங்கள் ஏன் அந்த பொண்ணுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, தலைமை ஆசிரியர் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பெண் வந்து கொஞ்சம் சண்டைக்காரி மாதிரி தான் தெரியுது, ஒருவேளை உங்களை கூட அலட்சியப்படுத்துவா, உங்களை கூட உதாசனப்படுத்த வாய்ப்பு இருக்குது, நீங்கள் ஏன் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, வயசாக உங்கள் தலைமை ஆசிரியர் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு டிசி கொடுத்துறது தான் நல்லதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லி சுமதி சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து பேசுகிறாரு, அந்த பொண்ணை பற்றி தொடர்ந்து பேசுகிறார். இல்லை, நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது, எதுக்கும் அந்த பொண்ணை போய் ஒரு முறை தனியாக பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் அவருடைய மனைவியுடைய மனதை மாற்றுறாரு. அந்த 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 அம்மாவும் இப்போ வந்து சரி அந்த பெண்ணை போய் பார்க்கலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. மறுநாள் வந்து அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போகிறாங்க, போயிட்டு போய் பார்க்குறாங்க. அப்படி போகும்போது அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போகும்போது அந்த பெண்ணுடைய வீடை பார்த்தா அது சராசரியான வீடுன்றது பார்த்த உடனே தெரிஞ்சிடுது. குறிப்பாக அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திண்ணை தூய்மைப்படுத்தப்படாமல் அப்படியே புழுதி படிஞ்சு காணப்படுது, அழுக்கும் குப்பையுமாக இருக்குது. வீட்டுடைய கதவு திறந்துருக்கிறதால நேரடியாக ஒரு இவங்க ரெண்டு பேரும் உள்ளே நுழைஞ்சிடுறாங்க. நுழைஞ்ச உடனே உள்ளே போய் கூப்பிட்றாங்க, மரி மரின்னு சொல்லி கூப்பிட்றாங்க, எந்த குரலும் உள்ளேருந்து வரலை. திடீர்னு இவங்களுக்கு என்ன எண்ணம் உருவாகுதுன்னா, வீட்டில் யாருமே இல்லையோ அப்படின்ற எண்ணம் கூட வந்துடுது. அப்போ தான் ஒரு மூன்று நான்கு குரலுக்கு அப்புறம் உள்ளேருந்து ஒரு குரல் வருது, யார் அது அப்படின்னு கேட்டுட்டு உள்ளேருந்து ஒரு பெண் தூங்கி எழுந்திரிச்சு வராங்க. மரி தான் எழுந்திரிச்சு வராங்க. அவள் தூங்கி எழுந்திரிச்சு வரான்றது அவருடைய முகத்தை பார்த்த உடனே தெரியுது, முடியெலாம் களைஞ்சிருக்கு, ஆடை சுருங்கி இருக்குது. அவள் எழுந்திரிச்சு வந்து வெளியே நிற்கும் போது தான் இவங்க ரெண்டு பேர் பார்க்குறாங்க, அவள் உடுத்திருக்கூடிய ஆடையை பார்க்குறாங்க, மேலே சட்டையும் கீழே லுங்கியும் அணிஞ்சிருக்கான். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே, அதுவும் குறிப்பாக ஆசிரியரை பார்த்த உடனே அவருக்கு அவளுக்கு உற்சாகம், மகிழ்ச்சி. சார் வாங்க சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்ட உடனே அவங்கள அமர வைக்கலான்னு பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது தான் தன்னுடைய வீடு எந்த நிலையில் இருக்குன்றதா உணர்றா. ஒரு கல்யாண வீடு எப்படி இருக்கும், ஒரு திருமண வீடு எப்படி இருக்கும், எல்லா பொருளும் ஒழுங்கற்ற நிலையில் இருக்கும், எல்லா பொருளும் களைஞ்சி இருக்கும், ஒரு ஒழுங்காக இருக்காது திருமண வீடு, அந்த மாதிரி அந்த வீடு இருக்குது, எல்லாமே களைஞ்சி போய் கிடக்கு, சோஃபாலாம் ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கு. உடனே ஒரு துணி எடுத்து அந்த சோஃபாவுக்கு தூய்மைப்படுத்திட்டு அந்த சோஃபாவில் அமர சொல்கிறாங்க அந்த அம்மா, அதாவது அந்த பெண் சொல்கிறாங்க, சார் உட்காருங்க சார் அப்படின்ட்டு. அவர் உட்காரும்போது அவங்களுடைய மனைவியும் உட்காந்துக்கிறாங்க. பிறகு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு நாற்காலியை காட்டி சேரை காட்டி நீ உட்காருமா அப்படின்றாரு அந்த ஆசிரியர். அந்த பெண் உட்காடுறாங்க. அப்படி உட்காருந்த உடனே இவர் கேட்குறாரு, என்னம்மா உன்னுடைய தூக்கத்தை நான் இடையூறு செஞ்சிட்டேனா
அப்படின்ட்டு. அந்த பொண்ணு உடனே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார்னு. அப்படியே கீழே குனிகிறாங்க. அப்படி குனியும் போது அவருடைய முடி தலைமுடி அவருடைய முகம் முழுவதும் வந்து நிற்குது, முன்னாடி வந்து நிற்குது. அந்த முடியெல்லாம் ஒழுங்குபடுத்துகிறாங்க அந்த பெண். அப்போ வந்து ஆசிரியர் தொடர்ந்து கேட்குறாரு, என்னம்மா உடம்புக்கு முடியலையா அப்படின்ட்டு. அந்த பெண் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏன் ஆசிரியர் வந்து உடம்புக்கு முடியலையான்னு ஏன் கேட்குறாருன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன சார் வீட்டில் தைலம் வாசனை வருதா, அந்த தைலம் வாசனை வச்சு கேட்குறீங்களா? ஆமாம் சார், கொஞ்சம் தலைவலி, அதனால தான் தைலம் போட்டுட்டு படுத்துட்டேன் அப்படின்றாங்க. சரிம்மா வீட்டில் யாரும் இல்லையா, அம்மா அப்பா எல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் அந்த பெண் சொல்கிறாங்க, என்னென்னா எனக்கு இது ஒரு வீடு மாதிரியே இல்லை சார், நீங்கள் இதை வீடுன்றீங்க, வீட்டில் யாரும் இல்லையான்னு கேட்குறீங்க, என்னை பொறுத்தளவுக்கு இது வீடே கிடையாது, என்னை பொறுத்தளவு இது லார்ஜ் அப்படின்றாங்க. ஏன்னா ஏன் லார்ஜ்னு நினைக்கிறாங்க அப்படின்ற காரணத்தை அந்த அம்மா அந்த பெண் சொல்கிறாங்க. மாறி என்னென்னா என்னுடைய அப்பா வந்து நான் பிறந்த உடனே என்னை விட்டுட்டு போயிட்டார்னா இறந்துட்டார்னு நினைக்காதீங்க, என்னை விட்டு எங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோடு வாழ தொடங்கிட்டார், வேறொரு பெண்ணை இன்னும் நாடி போயிட்டார், முழுமையாக எங்களை விட்டுட்டு போயிட்டார். ஆனால் எங்கள் அம்மா அப்படி கிடையாது, என்னுடைய அம்மா அப்படி கிடையாது, முழுமையாக விட்டுட்டு போல பாதி விட்டுட்டு போயிட்டாங்க. நான் என்னென்னா என்னுடைய அம்மாவை நான் ரெண்டு நாளைக்கு ஒரு முறையோ அல்லது மூன்று நாளைக்கு ஒரு முறையோ தான் நானே பார்ப்பேன், அதனால் இந்த வீட்டில் அம்மா அப்பா யாரும் கிடையாது, நான் தனியாக இருக்கிறேன், அதனால தான் இந்த லார்ஜின்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றாங்க. சரிம்மா எப்படி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கேட்குறாரு. ஏன் ஸ்கூலுக்கு வரல, ஏன் வர்றதில்லன்னு கேட்க தான் வந்தாங்க, ஆனால் அதை கேட்க முடியல, ஏன்னா இங்கே சூழல் வேறு மாதிரி இருக்குன்றத அவங்க ரெண்டு பேரும் உணர தொடங்குறாங்க. எப்படிம்மா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பெண் சொல்கிறா, எனக்கு எப்போ பசி எடுக்குதோ அப்போ போய் ஹோட்டலில் சாப்பிடுவோம் சார், அவ்வளோதான் அப்படின்றாங்க. அப்போ எப்போ பசி எடுக்கும்போது அதாவது எப்போ பசி எடுக்குதோ அப்போ சாப்பிடுவேன்றதுக்கு பொருள் என்னென்னா, ஒரு நாளைக்கு மூணு வேளை உணவு அப்படின்றது பொதுவான நடைமுறை, அந்த நடைமுறையில் அந்த பெண் இல்லைன்றத இந்த பதிலிருந்து இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பசி எடுத்தால் சாப்பிடுவேன்னா இன்றைக்கி பசி எடுக்கலன்னு இன்றைக்கி நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்றத அர்த்தம். அப்போ சொல்கிறாங்க, எங்கள் அம்மா எப்போயாவது வருவாங்க சார், அவங்க வந்தால் வீட்டில் இருப்பாங்க, அப்படி இருக்கும்போது எனக்கு சமைச்சு தருவாங்க, அதை சாப்பிடுவேன், அப்படி இல்லைன்னா வெளியே தான் சாப்பிடுவேன். அப்படி அவங்க சமைச்சு தரும்போது கூட அந்த சாப்பாடு ஒன்றும் சுவையாலாம் இருக்காது, ஏன்னா அம்மா சமைச்சு தராங்க, அம்மா சமைச்ச சாப்பாடுன்ற உணர்வு எனக்கும் இருக்காது, பொண்ணுக்கு நம்ம சமைச்சு தரோம் அப்படின்ற உணர்வு அவங்களுக்கும் இருக்காது, அதனால் ஒரு சுவை இல்லாத உணவு தான் நான் சாப்பிடுவேன் அம்மா சமைச்சு தரும்போது, அதனால் வெளியே சாப்பிட்ற சாப்பாடே சுவையாக இருக்கிறதா எனக்கு தோணும் அப்படின்றாங்க. இதை கேட்டவுடனே சுமதிக்கு ஒரு மாதிரி ஆகுது, மனதெல்லாம் ஒரு மாதிரி உடஞ்சி போகுது. அப்போ கேட்குறாங்க, ஏம்மா அவங்க உன்னுடைய அம்மா தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்னுடைய அம்மா தான், ஆனால் வந்து அவங்க வேறொரு ஆணோடு சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க, அவருக்கு அவரை எனக்கு பிடிக்கலை, என்னையும் அவருக்கு பிடிக்கலை, அதனால் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும்னு நான் விட்டுட்டேன், என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன், அவ்வளோதான் சார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ இப்போ தான் அந்த சுமதி கேட்குறாங்க, சரிம்மா இவ்வளோ துக்கத்தை உன் மனசில் வச்சிட்ருக்கியே, இவ்வளோ இக்கட்டான சூழலில் நீ இருக்கே, அப்போ உன்னுடைய மனம் மாறுதலுக்காச்சும் நீ பள்ளிக்கூடத்துக்கு தினமும் போகலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பெண் சொல்கிறாங்க, நான் எதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு போகணும், நான் யாருக்காக படிக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ சார் சொல்கிறார், உனக்காக தான்மா நீ படிக்கணும் அப்படின்றார், நான் படித்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு உச்சி கொட்டுறாங்க, ஒரு மாதிரி சோகமாக முகத்தை வச்சுக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சோகத்தையும் ஒரே நேரத்தில் அந்த உச்சி கொட்டுறதுல அவங்க கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அந்த தருணத்தை எப்படி கடக்கிறதுன்னு யாருக்குமே தெரியல, குறிப்பாக அந்த ரெண்டு பேருக்கு, இந்த ஆசிரியருக்கும் அவருடைய மனைவிக்கும் தெரியல. ஒரு அடர்த்தியான ஒரு மௌனம் அந்த இடத்துல நிலவுது. எப்படி இதை கடக்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கும் போது திடீர்னு இந்த ஆசிரியர் சொல்கிறாரு, சரிம்மா இந்த பக்கம் பீச்சுக்கு போகலான்னு தான் நான் வந்தேன், அப்படியே போகிற வழியில் உங்கள் வீடு இருக்குது, உங்கள் வீடு இருக்குன்றதே நினைவுக்கு வந்தது, அதனால் உன்னை கேட்காமே உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டமா, வேறு ஒன்றும் கிடையாது, நாங்கள் பீச்சுக்கு போகிறோம், உனக்கு விருப்பம் தான் என் கூட எங்கள் கூட பீச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பீச்சுக்கு வாங்கன்னு சொல்லி கேட்டதை தான் தாமதம், உடனே அந்த பெண்ணுக்கு ஒரு உற்சாகம், சார் வரட்டுமா சார், என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா, உங்கள் கூட நான் வரட்டுமா அப்படின்னு துள்ளி குதிக்கிறா. அந்த சாருக்கு ஒரு அந்த சார் ஒரு மாதிரியான உணர்வுக்குள்ளே தள்ளப்படுறாரு, வாமா எங்கள் கூட வாமா அப்படின்றாரு. அந்த பெண் உடனே துள்ளி குதித்து தன்னுடைய அறைக்குள்ளே போய் உடை மாற்றம் செய்கிறாங்க. உடை மாற்றிட்டு வர அந்த இடைவெளியில் அந்த சுமதி சொல்கிறாங்க, இந்த பெண் எவ்வளோ இந்த பெண் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவரை பார்த்து கேட்குறாங்க. இந்த பெண்ணும் பாவம்தான், இந்த பெண்ணுடைய அப்பா அம்மா எல்லோருமே பாவம்தான், இந்த உலகத்தில் எல்லோருமே பாவம்தான் அப்படின்றாரு. அவர் ஒரு புரிதலில் பேசுகிறார். உடனே அந்த பெண் உடை மாற்றிட்டு வராங்க வெளியே. வந்த உடனே அந்த பெண்ணை பார்க்கும்போது இவர் யோசிக்கிறார், என்னென்னா புதிதாக ஒரு மலர், ஒரு பூ புதிதாக பூத்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி மழையில் நினைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு மரத்தை சாலை ஓரத்தில் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும்,
கோடை காலத்தில் ஒரு கூழாங்கல் மீது நடந்தால் நமக்கு எப்படி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு புதிதாக பூத்த பூ மாதிரி, மலையில் நனைஞ்சு நிற்கிற ஒரு மரம் மாதிரி, ஒரு கூழாங்கல் மாதிரி அழகாக தெரிகிற அந்த பெண். திரைக்கு அந்த பெண் அணிஞ்சிருக்கக்கூடிய ஆடை என்பது ஒரு சட்டையும் ஒரு பேண்ட்டும் தான். அந்த நேரத்தில் இந்த உடையை பார்த்த உடனே தலைமை ஆசிரியர் சொன்னது நினைவு கூறுது இவருக்கு. என்ன ஆடை உடுத்துறா, பேண்ட்டும் சட்டையும் பார்த்தா ஒரு மாதிரி இல்லை, வெக்கமாக இல்லை அவளுக்கு, அவளுக்கே கூச்சமாக இல்லை. அந்த ஆடை அவளுடைய உடலை அப்படியே வெளிப்படுத்துது. எப்போனாலும் கிழிஞ்சிடலாம் போல இருக்குது, கிழிஞ்சால் என்ன ஆகும், இதெல்லாம் அவள் யோசித்து பார்க்க மாட்டா. இதெல்லாம் தலைமை ஆசிரியர் சொன்ன கருத்துக்கள், அதெல்லாம் நினைவுக்கு வருது. ஆனால் அந்த கருத்துக்கள் இவருடைய நினைவுக்கு வந்தால் கூட இவருடைய மனம் புதிதாக சில சிந்தனைகளை சிந்திக்குது. இவருடைய கருத்து என்னவாக இருக்குன்னா, ஆடை என்பது என்ன, நம்மளுடைய உடம்புக்கு எது சௌகரியமாக இருக்கோ எது பொருத்தமாக இருக்கோ அதை அணியணும், அதுதான் ஆடை, அதுதான் உடை. நம்மளுடைய நம்ம அணியக்கூடிய உடை நம்மளுடைய உடம்புக்கு சௌகரியமாக இருக்கணும், நமக்கு பொருத்தமாக இருக்கணும். அப்படிப்பட்ட எந்த ஒரு ஆடையும் அணியலாம் இல்லையா, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு இப்போ வேறு ஒரு கண்ணோட்டத்தில் இவர் சிந்திக்கிறார். உடனே அந்த பெண்ணை அழைச்சிக்கிட்டு மூணு பேர் கடற்கரையை நோக்கி போகிறாங்க. அப்படி கடற்கரைக்கு போனவுடனே அங்கே இருக்கக்கூடிய சில அங்கே நிகழக்கூடிய காட்சிகளை பார்த்து அந்த காட்சிகளில் இவங்க வந்து மகிழ்ந்துருக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. என்னென்ன காட்சி நடக்குது அந்த கடற்கரையில் அப்படின்னா, குட்டி குட்டி குழந்தைகள் அந்த கல் அதாவது கல் குதிரையின் மீது ஏறி தங்களுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த குழந்தைகள் அடையக்கூடிய மகிழ்ச்சியை பார்த்து அவங்களுடைய பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. காதலர்கள் தங்களுடைய கவலைகளெல்லாம் மறந்துட்டு அந்த கடற்கரையில் உட்காந்து மகிழ்ச்சியாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்து இவங்க ரசிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு சுண்டல் கடையில் போய் நின்று சுண்டல் சாப்பிட்றாங்க. அப்படி சுண்டல் சாப்பிடும்போது அந்த பெண் வந்து ஆசிரியரிடம் கேட்குறான், சார் எனக்கு ஒரு கார வடையை வாங்கித்தாங்கண்ணே அப்படின்ட்டு. அவளுக்கு வந்து ஒரு கூச்சமோ வெக்கமோ எதுவும் கிடையாது. தன்னுடைய மனதில் பட்ட உடனே கேட்டா, காரை வடை வாங்கிட்டாங்கன்னு. அந்த ஆசிரியரும் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோமான்னு சொல்லி வாங்கி சொல்கிறாரு. உடனே இருந்தாலும் அவளுடைய மனதுக்குள்ளே திடீர்னு ஒரு எண்ணம் உருவாகுது. உடனே சொல்கிறா, சார் மதியம் சாப்பிடலை, ஒரு மாதிரி சோம்பலாக இருந்தது, அப்படியே படுத்து தூங்கிட்டேன், அதனால தான் அப்படின்னு சொல்கிறா. பரவாயில்ல மணி வாங்கி சாப்பிடுன்றார். உடனே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிஞ்சோடனே கடற்கரையை விட்டு வெளியேறாங்க. அப்படி போகும்போது சுமதி சொல்கிறாங்க, இங்கே பாருமா நீ எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடு, இன்றைக்கி நைட் இன்றைக்கி இரவு உணவு எங்கள் வீட்டில் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பெண் வந்து மறுக்கிறா, மரியை வேண்டாம் வேண்டான்ட்டு. இல்லை வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது, எங்கள் வீட்டுக்கு வர சாப்பிட்றேன்னு சொல்லிடுறாங்க. அன்றைக்கி இரவு வந்து மரிக்கு வந்து சாப்பாடு வந்து அந்த ஆசிரியர் வீட்டில் தான், சாப்பாடு சாம்பார், அன்றைக்கி மதியம் வறுத்த நெத்திலி கருவாடு. அந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே அவள் மெய் மறந்து பேசுகிறா அந்த சுமதியை பார்த்து, அக்கா சாப்பாடு செம தூள்க்கா, உண்மையிலே இந்த சாம்பாருக்கு இந்த கருவாடு அற்புதம், இந்த மாதிரி உணவு நான் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வயதுக்கு ஏற்ற அந்த இயல்பை அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த தருணத்தில் இந்த மரியோடைய ஆசிரியர் சொல்கிறார், இங்கே பாருமா இனிமேல் சாப்பாட்டை பற்றி நீ கவலைப்படாத, நீ எப்போனாலும் இங்கே வரலாம், எப்போனாலும் இங்கே சாப்பிட்லாம், நீ இங்கேயே கூட இருக்கலாம், உனக்கு விருப்பம் இருந்தால் நீ இங்கேயே கூட தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பெண் ஒரு மாதிரி கூச்சப்படுறான், இல்லை வேண்டாம் சார் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றான். அந்த சுமதி சொல்கிறாங்க, இனிமேல் நீங்கள் தான் வந்து சாப்பிட்ற, உனக்கு சாப்பாடு நம்ம வீட்டில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்று முதல் வந்து நாள்தோறும் இங்கே ஆசிரியர் வீட்டில் தான் அந்த பெண் வந்து சாப்பிட்றாங்க. காலை உணவு இங்கே தான், மாலை நேரத்தில் இங்கே வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு அவள் அவங்க வீட்டுக்கு போயிடுவான். இப்படியா போயிட்டுருக்கு. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, பள்ளிக்கூடம் போயிட்டு இவர் ஆசிரியர் வராரு, வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது பார்த்தா இந்த மரி வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வெங்காயம் கட் பண்ணி தந்துட்டுருக்காங்க. அப்போ அவருடைய மனதில் இந்த காட்சியை பார்த்த உடனே ஒரு நினைவு வந்து வருது. என்னென்னா, சைக்கிள் எடுத்துக்கிட்டு சிட்டுக்குருவி மாதிரி சுற்றி திரிஞ்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு இன்றைக்கி இங்கே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்காளே அப்படின்றத நினச்சி பார்க்குறாரு. உடனே அதை கேட்குறாரு, ஏம்மா சைக்கிளில் ஜாலியாக சுற்றிட்டுருப்ப, இப்படி இப்படி கீழே உட்காந்துட்டு வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கே, உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீ இதை வெங்காயம் கட் பண்ணாதம்மா, ஏன்னா பேண்ட்டு போட்டுட்டு கீழே தரையில் உட்காந்துட்டு வெங்காயம் கட் பண்ணுறது ரொம்ப சிரமம், நீ ஏன் கஷ்டப்பட்டு செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த பெண்ணு சொல்கிறா, ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது சார், அதாவது இந்த வெங்காயத்தை கட் பண்ணும்போது கண்ணுலேருந்து தண்ணி வருது பார்த்தீங்களா, அது வர வர தண்ணி வந்தாலும் பரவாயில்லன்னு வெங்காயத்தை கட் பண்ணுறதுல ஒரு ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார், அது ஒரு அது அது ஒரு அருமையான அனுபவம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிகிட்டே அந்த வெங்காயத்தை கட் பண்ணுறேன். இப்படி இருக்குது. இப்படி இருக்கும்போது அந்த பெண் கேட்குறா, என்னென்னா சார் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ ஒன்று என்ன ரெண்டு மூணு கூட கேளு அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறார். அந்த பெண் கேட்குறா, சார் அதாவது என்னை கெட்டு போனவனு இந்த ஊரில் எல்லோருமே சொல்லும் போது இந்த கெட்டு போனவளை ஏன் சார் உங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டு சோறும் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா.
அப்போ ஆசிரியர் சொல்கிறாரு, நீ கெட்டு போனவன் யார் சொல்கிறது, யார் சொன்னது, நீ உன் மனதுக்குள்ள அப்படி நினைக்கிறியா? இந்த உலகத்தில் யாரும் கெட்டு போனவன் கிடையாது, யாரும் கெட்டு போகவும் முடியாது. உன் மனதுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை மொதல் தூக்கி போட்டு, நீ கெட்டு போனவன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து அந்த மரியம் வந்து நாள்தோறும் இந்த ஆசிரியர் வீட்டுக்கு வராங்க, அதிக நேரத்தை இங்கே செலவு பண்ணுறாங்க, ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது கிடையாது. இப்படியாக சில நாள் ஓடுது. திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த பெண்ணே வந்து ஆசிரியரிடம் சொல்கிறாங்க, என்னென்னா, சார் நீங்கள் ஏன் என்னை பார்த்து ஏன் ஸ்கூலுக்கு வரமாட்டேங்கிறேன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லைம்மா, இதை வந்து நீயாக தான் சொல்லணும், நான் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை சார், நீங்கள் கேட்கணும், என்ன அடித்து கேட்கணும், ஏன் நீ ஸ்கூலுக்கு வர்றது இல்லை அப்படின்னு சொல்லி அடித்து கேட்கணும் சார். ஏன்னா இவ்வளோ அன்பாக என்னை யாரும் பார்த்துக்கினது கிடையாது, இவ்வளோ அன்பை என்கிட்ட யாரும் வெளிப்படுத்தினதும் கிடையாது. அன்பு காட்டுறவங்க தான் சார் அதிகாரத்தை காட்டணும், நீங்கள் என்னை கேட்கலாம் சார், ஏன் ஸ்கூலுக்கு வர்றதுன்னு என்னை அடித்து கேட்கலாம் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உண்மையிலே எங்கள் அம்மாவை பழி வாங்கிறதுக்காக தான் சார் நான் இப்படி இருக்கேன், என் வாழ்க்கையை நான் அப்படி அமைச்சிக்கிட்டேன் இல்லையா, இது காரணம் எங்கள் அம்மாவை நான் பழி வாங்கணுன்ட்டு தான் சார், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிம்மா, நீ பழசெல்லாம் மறந்துடு, விட்டுடு, நீ இன்னி நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு வா, சரியா? நீ நான் அதாவது நாளைக்கு நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு வா, புதுசாக 10ஆம் வகுப்பில் சேர்ந்தால் தான் நினச்சிக்கோ, நாளைக்கு தான் உன்னுடைய ஃபஸ்ட் டேன்னு நினச்சிக்கோ, நீ நாளையிலேருந்து தினமும் பள்ளிக்கூடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வேறு எதுவுமே அந்த ஆசிரியரை சொல்லலை. உடனே இதை கேட்ட உடனே ஆசிரியர் என்னை வேறு எதனா சொல்லுவாரோ திட்டுவாரோ அப்படின்லாம் நினச்சிருந்தவ, நாளையிலேருந்து நீ புதுசாக ஜாயின் பண்ணதான் நினச்சிக்கோ, நாளைக்கு தான் உன்னுடைய ஃபஸ்ட்டு டேன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி தன்னை இன்னமும் அரவணைக்கிறாரே இவர் அப்படின்னு நினச்ச உடனே அவளால் அழுகையை அடக்க முடியல, கட்டுப்படுத்த முடியல. தன்னுடைய முகத்தில் கையை வச்சுக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு தேம்பி தேம்பி விசும்பி விசும்பி அழுகிறான். இப்படியாக இந்த கதையை வந்து பிரபஞ்சன் நிறைவு செஞ்சுருப்பார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.